நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை அருகே நள்ளிரவில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞனை அனைத்து மகளிர் போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே திருமணஞ்சேரி ஜே ஜே நகரைச் சேர்ந்தவர்தான் ராமச்சந்திரன். இவருடைய மகன்தான் அரவிந்த் குமார் என்கிற ராம்குமார், வயது 20. இவர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டில் இருக்கும் இளம்பெண் வயது 19 என்ற பெண்ணை பல நாட்களாக நோட்டமிட்டு வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 31ஆம் தேதியன்று இரவு அந்த பெண் தன் வீட்டிலிருந்து உறவினர் வீட்டு திருமணத்திற்கு தனியே நடந்து சென்றுள்ளார். அப்போது அரவிந்த்குமார் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று அவரது வாயை பொத்தி மிரட்டி அருகில் ஆள்நடமாட்டம் இல்லாத இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று கொலை மிரட்டல் விடுத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன் சகோதரிடம் நடந்த சம்பவத்தை கூறி அழுதுள்ளார். இது குறித்து அந்த பெண்ணின் சகோதரி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணையை மேற்கொண்டு பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த அரவிந்த்குமார் என்கிற ராம்குமார் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.